இது எங்க கலம் அத ஒண்ணு தொட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு 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 விழிஞ்சிருச்சு ஹே ஹே கே சார் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஸோ நான் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ஒரு மேஜிக் ஸ்டோர் அப்டேட் வந்து வரப்போகுது நம்ம கேமுக்குள்ளே வந்து சொல்லிட்டாங்க பத்து புது பண்டல் வந்து வருதுங்க அந்த பத்து பண்டலை பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலாம் தேதி வந்து வரப்போ ஓகே அந்த ஒரு பத்து பண்டலை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேட்டர் பண்டல்ஸ்மே இருக்கு ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நாலு இங்கே பேட்டர் பண்டல் வந்து வருதுங்க நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான பண்டல் ஓப்பியான பண்டல் இதெல்லாம் எப்படா விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஓகேவா சரி ரேட்டு ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்மியாக வரக்கூடிய ஃப்ரீ இவெண்ட்ஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஸோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ செட்டு பட்டுனு வந்து முடிச்சுக்கலாங்க சரிங்க ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை போட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க சரிங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்றுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா இப்போ கிரீன் ஏஞ்சலிக்கு லக்கிரா இவெண்ட் வந்து வந்துடும் பாஸ் அதில் வந்து அந்த ஒரு ஃபேண்ட் வரும் கிரீன் ஏஞ்சலி ஃபேண்ட் வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வந்துருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி ராயல் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே குளோவால் இந்த கிரீன் கலர் முதல்ல குளோவால் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா நீங்க தயவு செய்து கோல்டு காயின் வச்சு ஸ்பின் பண்ணாதீங்க ஓகே சோ பத்தாயிரம் கேக்குறாங்க நீங்க பத்து ஸ்பின்னு பத்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் கோல்டு வந்து கேக்குறாங்க இது வந்து ஒத்தே கிடையாது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேட்ச் டாப்ல ஆமா ஆஃப்டர் மேட்ச் டாப்ல உங்களுக்கு டோக்கன் வந்து கொடுப்பாங்க ஓகே சோ அந்த டோக்கன் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் பண்ணி ஓசிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குளோவால வந்து எடுங்க ஓகே சோ கோல்டு காயின் பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க லேண்ட் ஃபிளாண்டிங்க அப்படின்னா ஒரு டோக்கனும் அதே மாதிரி சிஎஸ் பி இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் லாண்டிங்க அப்படின்னா ரெண்டு டோக்கன் கொடுக்குறாங்க அதை வச்சு பொறுமையாவே இந்த ஒரு குளோவால எடுங்க சோ தயவு செய்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு காயின வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே சோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது தீபாவளி ராயல் ஒன்னு தான் ஓகே சோ இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ராயல் வந்து வரப்போது நீ நீங்களே வந்து பாருங்க சோ அவங்களே வந்து சொல்லிட்டானுங்க இரண்டாவது ராயல் பத்திங்க அப்படினா நவம்பர் 3 ஆம் தேதில இருந்து நவம்பர் 9 ஆம் தேதி வரை இருக்குமா சோ அதல அப்படினா என்ன வர போகுது வந்து தெலங்க பண்டல் வரலாம் எமோட் வரலாம் இல்ல கன் ஸ்கின் ஏதாவது விடலாம் எது வேணாலும் வந்து கொண்டலாம் இன்னும் பாத்தீங்க அப்படினா ரிவீல் பண்ணல இன்னும் கொஞ்ச நாள்ல ரிவீல் ஆயிடும் சோ எனக்கு பத்திங்க அப்படினா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்து தெரிஞ்சிரும் ஓகே சோ தெரிஞ்ச உடனே பத்திங்க அப்படினா அவங்க கிட்ட வந்து சொல்றேன் சரி ரைட் இது வந்து பாத்தீங்க சோ அதுக்கு அப்புறம் பத்திங்க அப்படினா தீபாவளி ராயல் 3 அப்படினு சொல்லிட்டு இன்னொரு ராயல்மே வந்து வர போகுதுங்க நவம்பர் 10 தேதில இருந்து நவம்பர் 16 தேதி வரைக்கும் அந்த ராயல் இருக்க போகுது சோ அதுலயும் பத்திங்க அப்படினா என்ன வர போகுது என்ன இது அப்படினு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் வந்து தெரியாது எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து தெரிஞ்சிரும் தெரிஞ்ச பாத்தீங்க நான் கிட்ட வந்து சொல்றேன் சரி ரைட் சோ இதுக்காக நான் வந்து சொல்றேன் கோல்ட் காயினை வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு சேர்த்து வச்சீங்க பின்னாடி வந்து தேவைப்படும் ஓகேவா சரி ரேட் இது வந்து தெரிஞ்சுங்க சரிங்க இப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர்ல வந்து போயிடலாம் அது மேஜிக் ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து வரப்போகுதுங்க நம்ம கேமுக்குள்ளே சொல்லிருப்பாங்க நீங்களே போயிட்டு கேமுக்குள்ள செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே சோ முப்பத்தி ஒன்றாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்க ஆமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மா ஒரு அப்டேட் வந்து வருது அந்த ஒரு அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா பத்து பண்டல புதுசா வந்து கொண்டாடுங்க பத்து பழைய பண்டல பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்றாங்க ஓகேவா சோ என்னென்ன ரிமூவ் பண்றேன் என்னென்ன கொண்டறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நேம் வந்து போட்டானுங்க வேணும்னா படிச்சு பாத்தீங்க என்னதான் படிச்சு பார்த்தாலும் கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்காதுங்க ஓகே ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன் சரி ரேட்டு எந்தெந்த பண்டல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் நாலு இங்கே போய்ட்டு பண்டல் நாலுமே பயங்கரமான பண்டல்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு பண்டல் வந்து பாருங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு பண்டலோட பேர் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் சாம்ராய் பண்டல் அப்படின்ற மாதிரி ரெட் கலர்ல பார்த்திங்க அப்படின்னா எங்கே இது ஒரு இங்கு போய்ட்டு பண்டல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு இங்கு போய்ட்டு வந்து ரிட்டன் ஆச்சு பாவங்க இதெல்லாம் முன்னாடியே வச்சிருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான் சரி ரேட்டு இந்த ஒரு பண்டல் வந்து வருது இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்திங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு செம்மையான ஒரு பண்டல் நான் கண்டிப்பாக வந்து எடுப்பேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ஃபீமேல் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதிலே ஒரு ஃபீமேல் பண்டில்ங்க இந்த அக்கா பண்டலுமே ஒரு மாதிரி ரெட் கலர்ல சும்மா சூப்பரா இருக்குங்க கொஞ்சம் கொடூரமா டெரரா பத்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கு பாயப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி ரைட் இந்த ஒரு பண்டலை வந்து பாத்தீங்க இந்த ரெண்டு பண்டலா அதுக்கப்புறம் பத்திங்க அப்படின்னா சும்மா சூப்பரான பண்டல் எங்க நான் வந்து வச்சிருக்கேங்க ஹாஸ்டல் சும்மா நூடுல்ஸ் பண்ட மாதிரி சூப்பரா இருக்குங்க அதோட ஹாஸ்டல் தான் வந்து மாசு ஓகேவா சோ ஹாஸ்டல் பத்திங்க அப்படின்னா கொல மாசா இருக்கும் நான் தயவுசெய்து வந்து சொல்றேன் ஒரு மேஜிக் வச்சிருந்தீங்க அப்படின்னா இது புதுசா வருது உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இந்த ஒரு பண்டல ஃபர்ஸ்ட் கண்ணை மூடிட்டு வந்து எடுங்க ஒத்து 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 வருமா அப்படின்ற மாதிரி பத்திங்க அப்படின்னா ஒரு ஒத்தான பண்டல் சரி ரைட் இந்த ஒரு பண்டல் பத்திங்க அப்படின்னா எடுத்தீங்க என்ன தான் எடுக்க முடியாது ஆல்ரெடி இருக்கே அட பாவிங்களா சரி ரேட் பரவாயில்லங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படினா இந்த ஒரு பண்டல வந்துடுங்க சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா அதுக்கு ஜோடியா ஒரு அக்கா பண்டல்லையும் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க அந்த அக்கா பண்டல் முடிய வந்து பாங்களா ஆட பாவிங்களா எப்படி இருக்கு பாங்களா அடடே என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அக்கா சரி ரேட் இந்த ஒரு பண்டல் வந்து பாத்தீங்க சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா சுராமீன் பண்டல் ஓகே இந்த ஒரு சுராமீன் பண்டல் பாத்தீங்க அப்படினா 얘 கிட்ட இல்ல நான் வந்து எடுக்கணுங்க கண்டிப்பா வந்து எடுப்பேன் சோ இது பாத்தீங்க அப்படினா இது வந்து உங்களுக்கு வேணுனா வந்து எடுங்க ஓகேவா சோ அடுத்துப் பாத்தீங்க அப்படினா நான் எடுங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்க இஷ்டம் தான் சரி ரேட் இந்த ஒரு பண்டலா அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு மாதிரி பாத்தீங்க அப்படினா ஒரு சமா சூப்பரான பண்டல் ஓகேவா கட்டெல்லாம் போட்டுட்டு பாத்தீங்க அப்படினா இருக்கும் சூப்பராக இருக்கா எப்படி அக்கா பண்டல் பயங்கரமாக இருக்கா உங்களுக்கு தான் அக்கா எனக்கு வந்து கிடையாது சரி ரேட்டு இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்தீங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொப்பி மாதிரி போட்டுக்கிட்டு மேலே பார்த்திங்க ஒரு பைரேட் தொப்பி மாதிரி போட்டுக்கிட்டு இது வந்து ஒரு டைமண்ட் ராயல் பண்டல் நினைக்கிறேன் ஆமாம் டைமண்ட் ராயல் பண்டல் தான் ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்ல பாயப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பண்டல் சரி ரேட்டு இந்த ஒரு பண்டல் சார் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜோடியா ஒரு அக்கா பண்டல் ஓகே சார் இதுக்கு மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா பைரேட் தொப்பி மாதிரி இருக்குங்க இந்த பண்டல்லாம் ஆஹா அவ்வளோவா வந்து ஒருத்தர் இல்லை சரி ரேட் இந்த ஒரு பண்டலை வந்து பார்த்தீங்க சார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நட் கிராக்கர் பண்டல் ஓகே சார் இந்த ஒரு பண்டல் உங்களுக்கு வந்து தெரியும்லையா காமெடியான ஒரு பண்டல் ஒரு டாய் பண்டல்னே வந்து வச்சிங்களேன் சோ குருவி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தலைக்கு மேலே அப்படியே வந்துட்டு வந்துருப்போம் சரி ரைட் இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்தீங்க நட் கிராக்கர் பண்டல் வந்து வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் பண்டல் உங்கள் ப்ளூ அண்ட் ஒயிட்ல பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு இது ஓரளவுக்கு வந்து ஓகே தான் சரி ரைட் இப்போ நீங்கள் பார்த்து இந்த ஒரு பத்து பண்டலும் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாந்தேதி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக வந்து வந்துருங்க ஓகே ஸோ இதில் நீங்கள் எதெல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமலை பண்ணுங்க நான் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துருக்கல அந்த ஒரு இங்கே பெற்ற பண்டல் அப்புறம் அந்த சுராமீனா அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் பண்ணுறது இல்லை அதை அப்படியே கொக்கி போட்டு தூக்கினா வந்து தூக்குவேன் சரி ரேட் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க சரிங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாகவே ஒரு மேஜிக் கியூ வந்து கொடுக்குறாங்க ஓகே ஸோ எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா பத்தாம் தேதி தீபாவளிக்காக வருஷ வருஷம் வந்து கொடுப்பானுங்களே அந்த மாதிரி வரக்கூடிய பத்தாம் தேதி நவம்பர் பத்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மேஜிக் போ வந்து கொடுக்கானுங்க சரி ரேட்டு இதை வந்து பார்த்துங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது ஃப்ரீயாகவே ஒரு பண்டலுங்க முன்னாடியே சொல்லியிருந்தாலே இந்த ஒரு தீபாவளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ராமன் பண்டல் இல்லைன்னா அந்த ஒரு ராவணன் பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலே கொடுப்பானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நம்ம என்ன சொன்னோம் ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்றாம் தேதி இந்த ஒரு ராமன் பண்டல் லெஜெண்டரி பண்டல் ஓ வந்து கொடுக்குறாங்க அது நீங்களே வந்து பாருங்களேன் அதோட ஃபேண்டாக இருக்கட்டும் ஷூவாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஒயிட் பிளஸ் அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கலர் சம்மையா எஃபெக்டோட வந்திருக்கு சரி ரேட்டு இது வந்து பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாடி பாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எப்பா பெரிய ஒரு கோல்டு செயினை வந்து போட்டுக்கிட்டு சார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் இந்த சைடு கையில் பார்த்திங்க அப்படின்னா டாட்டு எல்லாம் குத்திக்கிட்டு பயங்கரமாக இருக்கு ஃபேஸ் பெயின்லேயும் எஃபெக்ட் வந்து வருது கண்ணெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி ராமனுக்கு வில்லு தானே சார் அதனால் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி முதுகில் பார்த்திங்க அப்படின்னா வில்லு மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த வில்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம எஃபெக்ட்டுங்க ஃப்ரீயாக இருக்கும் ஒரு செம்ம சூப்பரான தீவாளி பண்டல் இந்த தீவாளி பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்க இந்த ஒரு பண்டல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தி இந்த ஒரு பண்டல் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமலை பண்ணுங்க சரிங்க ஸோ இந்த ஒரு பண்டலை பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் ஒன்றாந்தேதி நவம்பர் பதினாறு பதினாறாம் தேதிக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு சிலையை வந்து கொடுத்துருவாங்க இது வந்து தெரிஞ்சுங்க சரிங்க சார் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி நமக்கு ஃப்ரீயாகவே ஒரு கோடாரிக்கான ஸ்கின்னை வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு கோடாரிக்கான ஸ்கின் சார் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி அதே பன்னெண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இது போன அந்த பேனர் அவத்தார் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க சரி ரேட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராவணன் பண்டல் அப்போ எப்படி ப்ரோ வரப்போது அப்படின்னா அது பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் பிடிங்கிற ஈவெண்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக நான் அடிச்சு சொல்கிறேன் அது வந்து டைமண்ட் பிடிங்கிற ஈவெண்ட் தான் இந்த மாதிரி தான் ஈவெண்ட்டில் வந்து விடுவாங்க ஓகே ஸோ நீங்களே வந்து பாருங்கள் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டெவன் விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் எப்பயும் நான் சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டைமண்ட் பிடிங்கிற ஈவெண்ட் தான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு நிறைய பேர் தீபாவளி விஷயம் வந்து பற்றி வந்து சொல்லுங்க ப்ரோ அதில் என்னென்ன கன்ஸ்கே எல்லாம் வரப்போது என்னென்ன பண்டல்ஸ் எல்லாம் வந்து வரப்போது அதை கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கீங்க இந்த தூரம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வேற லெவலில் வரப்போதுங்க வரித்தனமா ரேரான பண்டல்ஸ் ரேரான கன்ஸ்கே எல்லாம் வந்து வரப்போது நான் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்டல்ஸ் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன் ஓகே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பண்டல்ஸ் நான் வந்து சொல்கிறேன் பண்டல்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த கன்ஸ்கின் மட்டும் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகல ஓகே ஸோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து தெரிஞ்சிடும் தெரிஞ்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்ட வந்து சொல்கிறேன் எந்தெந்த பண்டல் வரப்போது வரும்போது எந்தெந்த கன் ஸ்கின் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் எல்லாத்தையும் நான் வந்து காட்டுறேன் ஓகேவா சரிங்க சார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சந்திரோ அப்படின்ற ஒரு பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க என் பேரை பாத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஹை தல நல்லா இருக்கீங்களா சரி ரைட் அவர் மட்டும் வந்து கிடையாதுங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து காண போடுறீங்க எல்லா கமெண்ட்டையும் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகே ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாது உங்கள் எல்லா பேரையும் நான் சொல்றதா வந்து நினச்சிக்கங்க நம்ம உங்கள் வீட்டு பிள்ளையா என்ன நினச்சிக்கோங்க சரி ரைட் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி வந்து வந்துருச்சுங்க தீவாளி பார்த்திங்க அப்படின்னா செய்து கேமுக்கு டாப் அப் பண்ணுறதை விட அந்த டாப் அப் பண்ணுற காசில் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துக்கங்க ட்ரெஸ் எடுத்து போட்டு சும்மா சோக்கா வந்து சுற்றுங்க சும்மா கெத்தா வந்து ஓகே சார் கேம் கா பத்திங்க அப்படினா டாப் அப் பண்ணிருக்காங்க தீபாவளி பத்திங்க அப்படினா ஹாப்பியா ஜாலியா செம்மயா வந்து கொண்டாடுங்க சரி ரைட் நான் அப்படியே வந்து கிளம்பற கிளிய கா வந்து கூப்பிடுறாங்க நான் போய் என்னன்னு வந்து கேட்டு வந்தறேன் நம்ம நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு சோ அதுல வந்து பாப்போம் சரிங்க சோ தரோ பத்திங்க அப்படினா நான் இன்னைக்கு கண வீடியோ வந்து முடிச்சிடுறேன் நாளைக்கு பத்திங்க அப்படினா ஒரு ஞான வீடியோஸ் வந்து பார்க்கறேன் சோ டாடா பை பை